எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் நீங்கள் வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இது எனக்கு ஒரு புது மேடைன்னு சொல்லலாம் இப்போ, ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மாதிரி ஒரு மேடையை பார்த்து. ஸோ இது என்னோடய கனவாக இருந்துச்சு, பட் நான் படித்தது வந்து மெடிசன். ஸோ அஃப்கோர்ஸ் இப்போ கிளினிக் நடத்தி டாக்டராக வேலை செஞ்சிட்ருக்கேன். அண்ட் எனக்கு என்னோடய ஒரு சில விஷயங்கள் நான் பார்த்த அந்த பாதையில், ஏன்னா ரெண்டு ப்ரொஃபஷன் ஓரளவுக்கு பார்க்க முடியுதுன்னு வச்சு இங்கே நிறையா மக்கள் சந்திக்க முடியும் நான் பண்ணுற மெடிசன் ப்ரொஃபஷனில். இதில் பார்த்தீங்கன்னா இது வேறு மாதிரியான மக்களை நிறையா நம்ம சந்திக்க முடியும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தொழிலில் வந்து இருக்கிற கஷ்டங்கள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இதை நம்பி ஒரு ப்ரொடியூசர் வந்து இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் போட்டு நம்ம படம் எடுக்கலாம், டைரக்டர் நம்பி சரி இந்த மாதிரி ஒரு ஹீரோ நடிக்க வைக்கலாம் இப்படின்ற போது, இது ஒரு ஆக்சுவலாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கஷ்டமான விஷயம். கரெக்டாக கொண்டு போகணும், ஜெயிக்கணும். ஏன்னா இது எல்லாரோட வாழ்க்கை, இந்த மாதிரி இருக்கிறவங்களோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம். ப்ரொடியூசருக்கு அவரோட முதல் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ இது வந்து கண்டிப்பாக இந்த உழைப்பெல்லாம் வீண் போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு டைரக்டர் அவங்க எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் கேமராமேன் சார் ரொம்ப நல்லா எடுத்திருந்தார், எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஒரு சினிமா மேலே பெரிய ஈர்ப்பு ஆக்சுவலாக உண்மையாக கிடையாது, ஏன்னா இப்போ சந்தானம் அவர் என்னோடய நண்பருன்ட்டு நான் நடித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என் மெடிசனில் எனக்கு ரொம்ப ஈர்ப்பு ஜாஸ்தி, ஏன்னா எனக்கு வந்து நிறைய பீப்புள் சந்திக்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எது திறமை இருக்கோ நம்ம அதில் தான் இருக்கணும் இல்லையா, எப்போவுமே திறமைக்கு தான் வந்து என்றைக்கும் மதிப்பு. ஸோ இதில் நான் திறமை வளர்த்துக்கணும்னு நினச்சேன். ஆனால் உண்மையாக சொல்லணுன்னா அந்த எனக்கு சரி நீங்கள் நடிக்கிற, நீங்கள் வந்து புதுசாக நடிக்கிறீங்க, அதாவது நடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணுறீங்க, கற்றுக்குறீங்க, அந்த ஒரு சில விஷயங்கள் சில பேர் யூஸ் பண்ணிப்பாங்க. இவர் அந்த மாதிரி ஓகே, நீங்கள் யதார்த்தமாக பண்ணுங்கள், நீங்கள் நார்மலாக ஒரு பொண்ணை பார்த்தா எப்படி பேசுங்க அந்த மாதிரி சொல்லும்போது ஒரு நேச்சுரலாக இருக்குது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி என்ன கரெக்டாக வரும்னு பார்த்து எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த பியூட்டிஃபுல் டீம், ஜான் விஜய் சார் அண்ட் ராஜேந்தர் சார். ஜான் விஜய் சார்லாம் ஆக்சுவலாக வேவ்லந்துக்கு நல்லா செட் வர, நல்ல ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி பீப்புளோட ஒர்க் பண்ணுறது. தரண், தரண் வந்து காஸ்ட்லி டிராக்டர்னு சொல்கிறாரு, நான் காஸ்ட்லி ஹீரோவா எனக்கு தான் தெரியும் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அது வரைக்கும்னு. அப்போ கிளினிக் பக்கம் வந்துடாதீங்க இனிமே, ஆனால் வச்சு செஞ்சிடுவேன் அது மட்டும் சொல்கிறேன். சரி, எனிவே தரண் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையாக சொல்லணும்னா பியூட்டிஃபுல்லான மியூசிக் டைரக்டர். இன்ன வரைக்கும் நைட் டைம்லாம் போடா போடியோட சாங்ஸ் நான் கேட்பேன். அதனுடைய அது என்ன சொல்கிறது, அந்த ஃபீல் குட் ஃபேக்டர்ன்றது எல்லாரையும் டெலிவர் பண்ணிட முடியாது. பட் தரண் வந்து ஹி நோஸ் த பல்ஸ். உண்மையாக சொல்லணும்னா நீங்கள் இன்னும் நிறையா அந்த மாதிரி நல்ல மியூசிக் கம்போஸ் பண்ணணும், ஏன்னா நான் உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன் இந்த மாரியில் சொல்லிக்கிறேன். அண்ட் அந்த பையன் ரொம்ப நல்லா பேசினாப்புல, அங்கே வந்து உட்காந்துருந்தார் கையை கட்டிட்டு, அப்புறம் சொன்னேன் இந்த மாதிரி விஜய் சார் படத்தில் அவர் தான் பாடியிருக்காரு பிகில் அப்படின்ட்டு. ஓ அப்படியா, கங்க்ராட்ஸ்ப்பா, ஆமாம் அந்த ரேடியோவில் கேட்டேன் நீ பேசுனது அப்படின்ட்டு. இவர் விஜய் சார் மாதிரியே கையை கட்டிட்டு இப்படி இப்படின்னாரு, டேய் பாடினது ஓகே, அதுக்கு நான் கையை இப்படி இப்படி கட்டிட்டு அவர் மாதிரியே பாடி லாங்குவேஜ் பண்ணுறேங்க. சரி, இனிமே ரொம்ப நல்லா பண்ண அந்த பையன். அண்ட் வேற யார் மிஸ் பண்ணிட்டேன், ஹீரோ சார், அவர் தெலுங்கு ஹீரோ இல்லை சார், நீங்கள் கன்னடா, சாரி, கிளினிக் வாங்க கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம் அவங்கள, தமிழுக்கு வந்துடலாம் நீங்கள். அப்புறம் வேற யாரும் மிஸ் பண்ணுறேன், கோரியோகிராஃபர்ஸ் ஆக்சுவலாக என் டான்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் உண்மையை சொல்கிறேன், நல்ல விதமாக காட்டியிருக்காங்க என்ன வரும், அது ஒரு கலை இல்லையா. ஸோ அதை ரொம்ப நல்லா காட்டியிருக்காங்க கோரியோகிராஃபர். உண்மையிலே எனக்கு ஃபேமிலி மாதிரி இருந்து பார்த்துட்டாங்க. ஏன்னா ஒரு விஷயம் இப்போ தெரியலன்னு வைங்களேன், யாராவது கை பிடிச்சி கூப்பிட்டு போனோம், அதை நீங்கள் மறக்க மாட்டீங்க என்றைக்கும். எனக்கெல்லாம் இந்த ஒரு டான்ஸுன்ற விஷயம் அந்த மாதிரி தான். அம்மா பொண்ணு ரெண்டு பேருமே என்னை அந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க. உண்மையிலே ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தெரியாத ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும்போது அந்த மதிப்பு வந்து நம்ம எப்போவுமே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ், ஐ ரியலி ரெஸ்பெக்ட் லைக் அ டீச்சர். அண்ட் வேற யாரும் மிஸ் பண்ணிட்டேன்னா ப்ரொடியூசர்ஸ், ஓகே. அண்ட் ரொம்ப நன்றி எல்லோரும் வந்ததுக்கு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக படம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். ஊடகத்துறை
மீடியா பத்திரிகை இவங்களுக்கு என்ன முதல் வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். இதுக்கு மேலே ஃபஸ்ட்டு நான் சொல்லணும்னா என்னோடய ப்ரொடியூசர் மிஸ்டர் விஎன்ஆருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம் அவர்கிட்ட போய், முதல் ஸ்ரீதர் மாஸ்டர் சொன்ன மாதிரி தான், நான் போயிட்டு ப்ரொடியூசருக்காகலாம் நான் யார்கிட்டையும் போய் பத்து பேர்கிட்ட கதை சொல்ல எதுவுமே சொல்ல, ஒரே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் அவரை பார்த்தேன். மிஸ்டர் அலெக்ஸ் கிட்டே இது மாதிரி நான் ஒரு டைரக்டர் தான் சார் படம் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னேன். சரி ஓகே நீங்கள் கதை சொல்லுங்கன்னு சொன்னார். அவர் ஒரு ஸ்டோரி சொன்னார், அது நல்லாயிருக்கு அப்படின்னேன். சரி ஓகே ப்ரொடியூசர்கிட்ட சொன்னோம். உடனே இமீடியட்டாக ஓகே நீங்கள் நாளைக்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக, இது மாதிரி ப்ரொடியூசர்ஸ் தமிழ் சினிமாவுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா, ஏன்னா எவ்வளோ அசிஸ்டன்ட் டைரக்டர் அசோசியேட் டைரக்டர் 20-25 வருஷமாக ஃபீல்டில் இருக்காங்க, எவ்வளோ பெரிய ஏரியா இருக்கிறாங்க, பட் எங்கள் ப்ரொடியூசர் எனக்கு கிடைச்சது உண்மையிலே ரொம்ப சந்தோஷம்தான். இஷ்யூஸ் இருக்கும் நிறைய இருக்கும், ஏன்னா எல்லாத்தையும் தாண்டி ஒரு படத்தை இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது இன்றைக்கி நம்மளுக்கு எவ்வளோ டஃப்பான இடத்துல இருக்கும்னு தெரியும். அதேமாரி அவர் ஒரு படம் இல்லை ரெண்டு படம் மூணு படம் நாலு படம் இப்போ அஞ்சாவது படம் உதயநிதி சாரை வச்சு எடுத்துகிட்டு இருக்காரு. எங்கள் படத்துக்கு அடுத்தது வந்து நம்ம ஸ்ரீதர் மாஸ்டர் படம் இமீடியட்டாக வெளியே வரும் ஓகே. அது அடுத்தது இதுக்கெல்லாம் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார் மிஸ்டர் அலெக்சாண்டர், அவர் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். அது அடுத்தது நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னா நம்ம ஹீரோ சேது, அழகான ஹீரோ எல்லாரும் சொல்லிட்டாங்க. அவர் காஸ்ட்லியான டாக்டர்லாம் இல்லை உண்மையிலே ஓகேங்களா, அவங்க ஸ்கின் ரொம்ப நீங்கள் கருப்பாக இருந்தீங்கன்னா கூட விளையாக்கிடுவார் ஓகேங்களா. சேது சார் ரொம்ப கோஆப்ரேட்டிவ், நல்லா பண்ணு கொடுத்தாரு. அப்புறமா யோகி பாபு இதில் வந்து நல்லா ஈக்குவலான ரோல் பண்ணியிருக்காரு. நீங்கள் படம் ஃபுல்லாக வருவார், உங்களுக்கு காமெடி ஃபன் கண்டிப்பாக படத்தில் இருக்கும். அவர் காலையில் எனக்கு மெசேஜ் பண்ணார், திருப்பி மதியம் கால் பண்ணார், என்னால் வர முடியல நான் வேறு ஒரு ஷூட்டிங்கில் இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்புறமா நம்ம இந்த விழாவோட ஹீரோ சார் தரன், தரன் எனக்கு ரொம்ப நாள் பழக்கம், எல்லாரும் சொல்கிறாங்க ஷட்டில் ஷட்டில்னு சொல்லிட்டு. ஆமாம் நாங்கள் எல்லாருமே ஷட்டில் மீட் பண்ணவங்க தான். அதனால் வந்து தரன்கிட்ட நான் முதல்ல இதான் சொன்னேன், இது மாதிரி நான் ஒரு படம் பண்ண போதே நீங்கள் தான் பண்ணோன்ட்டு, கண்டிப்பாக பண்ணேன்ட்டு. பட் டே நைட் நாங்கள் கஷ்டப்பட்டு சாங்குக்கு, அவர் வந்து இது வரைக்கும் படத்தில் 6 சாங் இருக்கலாம், பட் ஒரு 30 சாங் அவர்கிட்ட நான் வாங்கியிருக்கேன் இந்த படத்துக்காக. அதுலேருந்து தான் ஒரு 5-6 சாங் எடுத்திருக்கோம் நாங்கள் படத்தில். அவரே சொல்லியிருக்காரு, ஏங்க யாருமே இந்த அளவுக்கு போடா போட்டியில் கூட நான் இவ்வளோ சாங் பண்ணல, நீங்கள் எத்தனை வாட்டி சாங் வாங்குறீங்களாரு. தேங்க்ஸ் தரன்ஜி, தேங்க்ஸ். அடுத்தது ஜான் விஜய் சார் சொல்லலாம். ஜான் விஜய் சார் சொன்ன மாதிரி தான், அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எவ்வளோ டென்ஷன் ப்ரெஷர் எது இருந்தாலும் சரி ஓகேவா ஜாலியாக எடுத்துகிட்டு போவார். எங்களுக்கு அந்த டென்ஷன் இதுவே தெரியாது. ஜான் விஜய் சார் இருக்கும்போது வரைக்கும் எங்களுக்கு ஃபன் ரைடாக தான் இருந்தது. ஜான் விஜய் சார், மொட்டை ராஜேந்திரன், யோகி பாபு, பாலசரவுடன், சுவாமிநாதன் சார், மயில்சாமி பார், மதன் பாப் சார். படத்தில் பார்த்தீங்கன்னா கோதண்டம், கோதண்டதை நம்ம தான் இந்த படத்துக்குள்ளே தான் நாங்கள் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அப்புறமா வந்து கலக்கப்போவது தீனா அப்படின்னு பார்த்தா, இந்த படத்தில் டோட்டலாகவே எல்லாருமே ஃபைன் இழப்பாங்க. நம்ம சன் டிவி புகழ் சிங்கம்மா அந்தம்மா, பவித்ரா, பவித்ரா டிக்டாக் புகழ், ஸ்ரீனிகா, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். இல்லை இதுக்கு மேலே ஒன்று சொன்னேன், இந்த சாங்ஸ் நல்லா வந்ததுக்கு காரணம் வந்து அபிநயஸ்ரீ சொல்லலாம். சொன்ன மாதிரி அபிநயஸ்ரீயை நம்பி நான் சொன்னேன், ஏன்னா அவங்க வந்து அவங்களோட ஜீன் பார்த்திங்கன்னா யாருன்னா அனுராதா ஆண்டி தான் சொல்லுவேன் நான். அவங்க சொன்ன மாதிரி ஆண்டி தான், அவங்க என் அம்மா மாதிரி தான் ஓகே. அவங்க வந்து இது மாதிரி நான் வந்து அபி ஒரு சாங் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன், கண்டிப்பாக பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அந்த சாங் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக ஓகே. அது ஒரு எல்லோரும் அந்த சாங் பார்க்கும்போது இது இல்லை கோவாவில் எடுத்தீங்களா, அங்கே எடுத்தீங்களா, எங்கே எடுத்தீங்க, ஃபாரினில் எடுத்தீங்களான்னு கேட்பாங்க. நாங்கள் எடுத்த இடம் யாருக்கும் சொல்லாமல் தான் வச்சுருக்கோம். அதுக்கு காரணம் வந்து நம்ம ஆர்கே பிரதாப் கேமராமேன், உண்மையிலே ரொம்ப டஃப்பான ஜாப்லலாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. எடிட்டர் ராஜா சேதுபதி அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. நம்ம ஆர்ட் டைரக்டர் ராகவகுமார், என்னோடய கோ டைரக்டர் மகேந்திரன், மகேந்திரன்லாம் என் கூட ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காப்புல. இந்த கிரெடிட் எனக்கு மட்டும் இல்லை, என் கோ டைரக்டர் மகேந்திரனுக்கும் இந்த கிரெடிட் இருக்குது கண்டிப்பாக. அடுத்தது சார் அபிசரவணன், சொன்ன மாதிரி 3 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம், பேசிகிட்ருக்கோம். சும்மா ஆர்டிஸ்ட் கூட போகும்போதெல்லாம் தெரியும், பட் அபிசரவணன் நல்லா சோசியல் சர்வீஸில் இன்றைக்கி நல்லா ஒரு ஃபேமஸாக இருக்கார். கண்டிப்பாக ஒரு எதுவான ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி போய் நிற்கிறாப்புல அபிசரவணன். ரொம்ப நன்றி அபி, ஒரு ஆக்டராக இருந்துன்னு ஒரு பிரச்சனை என்னமோ தான் ஓடி போய் நிற்கிற இடத்துல நிற்கிறீங்க. பாலாஜி, பாலாஜி என்னோடய ஒரு சீரில் நண்பரானவர் தான், பட் இன்றைக்கி கன்னடத்தில் ஒரு படம் பண்ண போகிறாரு, அங்கே ஃபேமஸ் கன்னட டைரக்டர், அவருக்கும் வாழ்த்துக்கள் அடுத்த படத்துக்கு. அப்புறமா
பூவையார் பூவையாரை நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் கடைசியில் தான் டிசைட் பண்ணோம். அந்த பாட்டு ஆர்கல ஏற்கனவே அந்த சாங் எடுத்துட்டோம் நாங்கள், யோகி பாபு சாங்கு. சரி ஓகே, இன்னும் அந்த பாட்டு நல்லா ஃபேமஸாக இருக்கணும், நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு திடீர்னு தான் பூவையாரை நாங்கள் பண்ணோம். பட் அவன் வந்து அவனோட வேலையை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாப்புல. ஸ்ரீதர் மாஸ்டர், ஸ்ரீதர் மாஸ்டர் சொல்லணும்னா எங்கள் ப்ரொடக்ஷனில் படம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆக்சுவலி அவரும் இந்த படத்தில் ஒரு சாங் பண்ண வேண்டியது, பண்ண முடியாமல் போயிடுச்சு மாஸ்டர். மாஸ்டர் கூட அடுத்த படம் பண்ணோம் மாஸ்டர் கூட. அடுத்தது வந்து அபிநயஸ்ரீ அனுராதா மேடம் சொல்லிட்டேன், ஹீரோ. வேறு யாரான்னு தெரில. எல்லாருக்கும் தேங்க்ஸு. அது எல்லாமே நம்ம நண்பர் எனக்கு கூட கஷ்ட நஷ்டத்தில் இருந்து இந்த இவ்வளோ டென்ஷன்லேயும் ப்ரெஷர்லேயும் எனக்காக வந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. பாலசங்கர் என்னோட நண்பர், அருண்குமார் என்னோட நண்பர், அப்புறமா வந்து நம்ம கிரேஷ் சீக்கிரம் தான் பழக்கம் ஆச்சு அவருக்கு, ஜோ தேங்க்ஸ். இதுக்கு மேலே மகேஷ், அவர் வந்து ஆர்டிஸ்ட் கோஆர்டினேட்டர் கம் என்னோடய ஃப்ரெண்டு, ஓகேவா, அவருக்கும் என் நண்பர். சுரேஷ் தேங்க்ஸ்மா, நீ வந்ததுக்கு தேங்க்ஸு. ஓகேங்களா, எல்லாருக்கும் நன்றி. இந்த ஸ்டண்ட்டு படத்தில் வந்து கண்டிப்பாக பெருசாக பேசப்படும். அந்த ஸ்டண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து பில்லா ஜெகன் மாஸ்டருக்கு என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேன். மாஸ்டர் தேங்க்ஸ், மாஸ்டர் தேங்க்யூ. ஓகே, எல்லாருக்கும் தேங்க்யூ. ஓகே, இந்த விழாவை வந்து சிறப்பிச்சதுக்கு எல்லாருக்கும் நன்றி. இதுக்கு மேலே எனக்கு ஒன்றுன்னா என்னை பெத்த எங்கள் அம்மா அப்பா அவங்களுக்கு என் நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறமா என் ஒய்ஃப், என் பசங்க ரெண்டு பேர், இவங்களாம் கூட இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஓகேங்களா, அவங்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் எங்கள் ஹோல் டீம் சார்பாக. அண்ட் 50-50 அப்படின்னு சொல்லணும்னா அது 100% அப்படின்னே சொல்லலாம். ஃபேமிலியாக நீங்கள் போய் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு ஃபுல் டைம் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு காமெடி இருக்கும். அண்ட் டைரக்டர்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் எங்களுக்காக ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து எங்களுக்காக சொல்லி கொடுத்துருக்காரு. என்னோட ஃபர்ஸ்ட் மூவி இன்ஃபேக்ட் இது. ஸோ எனக்காக கைட் பண்ணி ஒவ்வொருத்தரையும் இதே மாதிரி மெருகேற்றிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம ஹீரோ எல்லாருமே வந்து காஸ்ட்லி டாக்டர் காஸ்ட்லி டாக்டர்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஹீஸ் அ வெரி ஸ்வீட் பர்சன், வெரி டவுன் டு அர்த் பர்சன். எஸ் ஸோ தேங்க்யூ ஸோ மச். அவரோட அண்ட் பாலசரவணன் இவங்க ரெண்டு பேரோட தான் எனக்கு மூவி ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருந்துச்சு. ஸோ இட் இஸ் ஃபன், பாலசரவணனும் ஃபன். அண்ட் பேசும்போது சொன்னாங்க, கண்டிப்பாக அபி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், இந்த ஷூட் போகும்போது கன்ஃபார்மாக வந்து ஒரு ஹாப்பியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக ஒரு லாஃப் ரயட் இருந்தது. அண்ட் நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கும்போது கண்டிப்பாக அதே லாஃப் ரயட் இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு ஒரு பெரிய கேரண்டி நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் எங்கள் கேமராமேன் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒரு ஃப்ரேமும் அழகாக வச்சு எங்கள் எல்லாரையும் இன்னும் அழகாக காமிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். தேங்க்யூ சார். அண்ட் எங்களோட ப்ரொடியூசருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் மூணு ஹீரோயின்ஸ் இருக்கும் இதில், ஸ்ருதி அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வேறு ஷூட்டில் இருக்கிறதுனால ஷீ குட்ன் கம். இன்னொருத்தவங்க பண்ணியிருக்காங்க ஸ்ரீனிகா அப்படின்னு சொல்லிட்டு, ஷீ இஸ் ஆன் ஹவ் வே. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் மூணு பேருமே ஒரு 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 சின்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னா, துரத்தி துரத்தி எங்கள் டாக்டரை லவ் பண்ணுவோம் நாங்கள். ஸோ கடைசியில் டாக்டர் யாருக்கு கிடைக்கிறாரு அப்படிங்கிறது தான் ட்விஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பவும் போல கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் சப்போர்ட்டிங். இந்த படத்தை பற்றி முதல்ல ப்ரொடியூசருக்கு தான் தேங்க் பண்ணணும். ஏன்னா ரொம்ப நல்ல படங்கள் இந்த மாதிரி இன்னும் ரெண்டு மூணு படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி அது நிறைய புது ஆர்டிஸ்ட் படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு படத்தை இன்னைக்கு அது ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயமாக இருக்குன்னு தெரியும். ஸோ அந்த வகையில் இந்த படத்தை ரொம்ப அழகாக எப்படி கொண்டு போய் எல்லாருக்கும் சேரணுமோ அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து கொண்டு வந்துட்டுருக்காரு. ஸோ பிக் தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் கிருஷ்ணா பிரதர் இந்த படத்தோட டைரக்டர், அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட். நாங்கள் பேட்மிண்டன் ஆடி அங்கே தான் மீட் பண்ணோம். இந்த படம் இப்படி ஒரு மூவி ஒன்று பண்ணுறேன் நம்ம, அதுதான் அவரோட ஃபஸ்ட்டு படம். அதுக்கப்புறமா அவர் பல லாங்குவேஜில் போய் படம்லாம் முடிச்சுட்டு வந்துட்டார். ஸோ இந்த படம் வந்து சொன்னார், இப்படி ஒரு மூவி ஒன்று செய்ய போகிறோம், ஒரு ஃபன் மூவி, இவ்வளோ பேருங்க நடிக்கிறாங்க இதில் எல்லாம். அப்புறம் ஹீரோ யார் அப்படின்னு கேட்டேன். ஹீரோ இனிமேல் தான் ப்ரோ பேசணும், நம்ம வந்து சேது ப்ரோ நடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தார். நான் கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரி ஓகே, நம்ம டீமாக ரொம்ப நாளாக ஒரு படம் ஒன்று பண்ணோம் அப்படின்னு நினச்சி.
ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு இந்த ஸ்கிரிப்டு. நீங்கள் படம் பார்த்தா தெரியும், ஒரு நல்ல ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சேது பிரதர் பற்றி சொல்லணுன்னா, ஒரு அழகான ஒரு ஹீரோ. நம்மளாம் அழகானா அவர்கிட்ட தான் போகணும். பாதி ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து அவரோட அவர் சஜஸ்ட் பண்ணுறது தான் இருக்கும். வெலை மட்டும் இல்லை இல்லை, கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஹீரோ, ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் யா, சச் அ நைஸ் பர்சன், வெரி டவுன் டு அர்த் ஹீரோ. இந்த மாதிரி ஹீரோஸ்லாம் தான் நம்மளுக்கு வந்து தமிழுக்கு தேவை, தமிழ் படங்களுக்கு. ஸோ ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு, ரொம்ப அழகாக பாட்டிலெல்லாம் ரொம்ப அழகாக இருக்காரு. ஓவரால் படம் ஃபுல்லாக நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா அவரோட கேரக்டர் எப்படியோ அந்த கேரக்டர் அப்படியே இந்த படத்துலேயும் தெரியும். ரொம்ப யதார்த்தமாக அழகாக நடிச்சிருப்பார் இந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ. ஸோ த சேம் வே த ஹோல் டீம், சினிமாட்டோகிராஃபர், ரொம்ப அழகாக படத்தை சாங்ஸாகவும் இருக்கட்டும், விஷுவலாக சீன்ஸ் அதெல்லாம் இருக்கட்டும், எல்லாமே. ஸோ த சினிமாட்டோகிராஃபர், த ஆர்ட் டைரக்டர், எடிட்டர் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் எல்லாமே ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. அண்ட் அபிநயா அவங்க வந்து நாங்களும் பேட்மிண்டன் ஆடி தான் மீட் பண்ணோம். ஸோ ரொம்ப அழகாக கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க இந்த சாங்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். அண்ட் தேங்க்ஸ் டு த ஹோல் டீம், தேங்க் ஆல் மை சிங்கர்ஸ். நாலஞ்சு பாட்டு இருக்குது படத்தில். ஸ்வேதா மோகன் தீபக் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க இந்த சாங், ஆகாசம் சாங். பூவையா அவர் வந்து இப்போ கடைசியில் ஒரு சாங் ஒன்று சடனாக, டைரக்டர் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு பர்சன், டக்கு டக்குன்னு வந்து ப்ரோ ஒரு நாலு ஃபஸ்ட் ரெண்டு பாட்டு இருக்கினார், அப்புறம் மூணு பாட்டு இருக்கினார், அப்புறம் நாலாவது பாட்டு இருக்கார், ப்ரோ இந்த பாட்டு வந்து இந்த வில்லனே பாடினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஜான் விஜய் சார் வந்து இந்த படத்தில் முதல் தடவை பாடியிருக்காரு. அன்றைக்கி கலகலப்பாக இருந்தது ஸ்டூடியோவே. அது நீங்கள் கேட்பீங்க அந்த சாங்கை. ஃபிஃப்டி ஃபிஃப்டி இந்த படம் வந்து நடிக்கும் போது ஒரு பயங்கரமான காம்பினேஷன், மூணு பேர், மொட்டை ராஜேந்திரன், மொட்டை போட்ட ஜான் விஜய், நிறைய முடி வச்ச யோகி பாபு, இதுதான் ஃபேமிலியே படத்தில். இந்த மூணு பேர் சேர்ந்தால் எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஐ எம் ஷூர் யூ வில் என்ஜாய் த ஃபிலிம். இது மட்டும் இல்லாமல் டைரக்டர் என்ன வந்து பாடெல்லாம் வச்சுருக்காரு பாவன் தரன். ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரை பண்ணார், சரி அப்புறம் சொன்னார் என்ன பண்ணுறது ஜான் விஜய் நீங்கள் இவ்வளோ பாடிட்டீங்க, எப்படியும் முடிச்சிடுறேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு திருப்பி ராத்திரியெல்லாம் பாட வச்சு கடைசி முடிச்சிட்டாரு. ஐ எம் ஷூர் யூ வில் ஆல் என்ஜாய் த சாங். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பாட்டு. சில பேர் வந்து பாத்ரூம்லேயே பாடிட்டு அவங்களுக்கு மட்டும் பிடிக்கும், இது அந்த மாதிரி இல்லாமல் எல்லோரும் கேட்குற மாதிரி அமேசிங்காக மியூசிக் போட்டு என் குரலையும் கேட்குற மாதிரி பண்ணியிருக்கார் டைரக்டர் சார். ஐ எம் கிளாட், தேங்க்யூ வெரி மச் ஃபார் தேட். அதுக்கப்புறம் அவர் அடிக்கடி சொன்னது தான், பேட்மிண்டன் விளையாட போனால் கொரியோகிராஃப் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்குதான், அப்புறம் வந்து பாட்டு பாடுறதுக்கு சான்ஸ் கிடைக்குது, அது எங்கே அந்த இடம்னு சொன்னிங்கன்னா நானும் அங்கே வந்து பேட்மிண்டன் விளையாடலான்ருக்கேன். அண்ட் த ஹோல் டீம் அஸ் சச் இஸ் வெரி ஃபன் டீம். அண்ட் நம்ம ஹீரோ டாக்டர் சார் சொல்லணும், அவருக்கு கிட்ட கூட போவேன்னா தூரத்துலேருந்து அவரை பார்த்தாலே நமக்கு ஒரு கிளாமர் டச் வந்துடும், ஸ்கின் எல்லாம் க்ளோ ஆகும், அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான டாக்டர் அவர். அண்ட் ஆஸ் அ வெரி குட் ஹியூமன் பீயிங், அவர் என்னை பார்க்கும்போதெல்லாம் மோஸ்ட்லி பாடி பண்ணிட்டு இருக்கும்போது தான் பார்ப்பாரு, சென்சிபிளாக பேசணானே யோசிச்சுட்டு உட்காந்துருக்க மாதிரியே இருக்குது. ஐ எம் ஷூர் ஐ ஸ்போக் வெல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம், மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். எல்லா மீடியாவும் இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன், அவ்வளோ மீடியா பார்க்குமா. மேடையில் உள்ள எல்லா ஜாம்பவங்களுக்கும் பெரிய பெரிய வணக்கத்தை வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ரஞ்சித்குமார் ப்ரொடக்ஷன் எல்லபி சினி கிராஃப்ட்ஸ் இந்த ஆளுக்கு பாதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி. ஏன் இவ்வளோ உள்ள எங்களுக்கெல்லாம் சந்தோஷம்னா, அவர் வந்து ரஞ்சித்குமார் படம் எடுத்துக்கிட்டே இருக்காரு, ஒவ்வொரு படம், ரெண்டாவது படம், மூணாவது படம், எந்த மூணாவது படம் சாவடின்னு சொல்லிட்டு நான் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்க படம் இது ஆளுக்கு பாதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி. இதில் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, நான் வாரத்துக்கு முன்னாடி இந்த படம் போயிட்டுருக்கும் போது காமெடினா எல்லாமே இருக்குது, சூப்பர் மியூசிக், நம்ம தரன் அவருக்கு அவரோட பாட்டெலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாங்கள் இப்போ ரீசெண்டாக பப்பிலையும் வந்து அச்சு தூள் கலப்பியிருக்காரு, நிறைய ஆல்பம்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. எனக்கு பர்சனலாகவே தரனோட மியூசிக்னால் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு அவரை. அப்புறம் என்ன, ஃபிஃப்டி ஃபிஃப்டினா பலம் பலமாக இருக்குது. கோரியோகிராஃபர் அபி, அவங்க அம்மா வந்து டான்ஸுனா கிரேஸ்ஃபுல்லேருந்து அப்படிலாம் ரசித்து அந்த அளவுக்குலாம் என்ஜாய் பண்ணியிருக்கோம். அவங்களோட டாட்டர் வந்து
டான்ஸ்னா பேஷன்ஸ் அப்படி இல்லை, உயிரை கொடுத்து அந்த நடனத்துக்காக என்ன வலியாக இருந்தாலும் என்ன பெயினாக இருந்தாலும் அது வந்து நல்லா வரணும்னு இன்றைக்கும் உழைச்சிக்கிட்டே இருந்து ஒரு சாதிக்கணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்கோம். அவங்க இருக்காங்க, பலம் பலமாகவே இருக்குது, 50-50 செமையாக வரும். என்னோடய இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம்னா, நாங்கள் படம் பண்ணிகிட்ருக்க அந்த சாவடி, சாவடின்னு சொல்லுவோம், அதாவது எல்லோரும் கும்பலாக சேர்ந்து இருக்கிற இடம் சாவடி, சாவடின்னு சொல்லுவோம், அதுக்கு ரெண்டு விதமாக இருக்குது. அது வந்து முழுக்க முழுக்க பைக் ரேஸ் படம், இல்லீகலாக பசங்க வண்டி ஓட்டுறதும் ஹெல்மெட் அவேர்னஸ் அது மாதிரி ரொம்ப ரொம்ப அவேர்னஸுக்காக இந்த படத்தை வந்து ரஞ்சித் குமார்கிட்ட வந்து நான் அவர்கிட்ட ஒரு லைன் தான் சொன்னேன், இது மாதிரி சார் பைக் ரேஸ் படம் இது மாதிரி ஒரு விஷயம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு லைன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னாரு. நீங்கள் வந்து நாலனிக்கு வாங்க, செக்கை வாங்கிட்டு போங்க அப்படின்னாரு. சார் பைக் ரேஸ் படம் எல்லாருமே சொல்லுவாங்க, இது எப்படி உங்களுக்கு பிடிச்சுன்னா, மாஸ்டர் உங்கள் கதையே வேறு, பைக் ரேஸ் படம் எல்லோரும் பண்ணுவாங்க ஆனால் உங்கள் கதை வேறு, உங்கள் கதையில் வந்து யாருமே தொட முடியாது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இந்த நேரத்தில் பெரிய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என் கூட அந்த டெக்னீஷியன்ஸ் அந்த கேமராமேனாக இருக்கட்டும் அவ்வளோ எல்லாருமே இஷ்டப்பட்டு ரொம்ப ஜாலியாக, அதில் பசங்கள்லாம் நீங்களாம் பார்த்துருப்பீங்களா ரோட்டில் வேன் அப்படின்னு போவானுங்க, நம்ம ஐயோ அந்த எங்கேயாவது மாட்டிப்பானான்னு, அதை மாதிரி அந்த பசங்களே கூப்பிட்டு அந்த படத்தில் நடிக்க வச்சுருக்கோம். இந்த படம் ஆளுக்கு பாதி, அதாவது 50-50 ரிலீஸ் ஆகிறது வந்து எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு ஒரு பெரிய புள்ளிங்கோன்னு சொல்கிறீங்களா, பெரிய புள்ளிங்கோ, நாங்கள் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக எங்கள் படத்தை எடுத்து வச்சுருக்கோம். அந்த பசங்க எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க, இந்த படம் ரிலீஸ் வரணும் அப்புறம் தான் எங்கள் படம் வரணும். இதை மாதிரி நாங்கள் எல்லாம் பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸும் பெரிய பெரிய பசங்களும் இன்னைக்கு லோக்கலாக அங்கங்கே சுற்றிக்கிட்டு இந்த படத்துக்காக அவங்களோட ரிஸ்கெல்லாம் விட்டுட்டு இதுக்காக இருந்திருக்காங்க. அவங்களாம் ஒரு முன்னுக்கு வரணும் அப்படின்னா இந்த படம் ரிலீஸ் ஆகணும், இந்த படத்தை பெருசாக பிரம்மாண்டமாக போய் ஆடியன்ஸுக்கு சேர்க்கணுன்னா உங்கள் மீடியாவில் தான் மாத்திரம்தான் முடியும். அதுக்காக தான் இந்த பெரிய பெரிய மீட்டிங், இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன். அதனால் ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரே ஒரு வார்த்தை தான், மீடியா நண்பர்கள், இந்த படத்தை பெருசாக பிரம்மாண்டமாக ஹிட் கொடுங்க. எங்களை மாரி புள்ளிங்க நாங்கள் பசங்கள்லாம் வெயிட் பண்ணுறோம் அடுத்தடுத்து ஜெயிக்கிறதுக்கு. நன்றி, வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, யோகி பாபா நாத்து நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். முக்கியமாக தரண் சாருக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லணும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அப்புறமா டைரக்டர் அண்ணாக்கு எல்லாருக்கும் நன்றி. இந்த சாங் வந்து செம்மையாக இருக்கும், செம்ம ஃபன்னான ஒரு சாங். அந்த நான் இதுவில் கேட்ட ரெக்கார்டிங்கில் அந்த ஹெட்செட் வச்சுன்னா வேறு லெவலில் இருந்தது, அதுவே தேட்டரில் பார்த்தா எப்படி இருக்கும், செம்மையாக இருக்குது. எல்லோரும் படத்தை பாருங்கள், இந்த பாட்டு வந்து வேறு லெவலில் ரீச் ஆகும் கண்டிப்பாக. லிரிக்லாம் சொல்லவே தேவையில்ல, அந்த மாதிரி இருக்குது. இது லிரிக் எழுதுற அண்ணாக்கும் இன்னொரு அண்ணா இருக்கார், அந்த அண்ணா பேர் என்னன்னா தீபக் அண்ணாக்கு நன்றி. அவர் வந்த இசை வெளியிட்ட விழாக்கு கூப்பிட்டேன், எல்லாருக்குமே நன்றி. அதுக்கப்புறம்க்கா அதுக்கப்புறம் சொல்லி எனக்கு கண்ணு அடிச்சிட்டாம்பா அந்த பையன். வணக்கம் தலை, வணக்கம். வணக்கம், நன்றி, வணக்கம் தலைவா, நன்றிக்கா. லிபி சினிகிராஃப்ஸ் தயாரிப்பாளர் விஎன்ஆர் அந்த சாருக்கு வந்து இந்த நேரத்தில் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், படக்குழுவினர் சார்பாகவும். பார்த்துருப்பீங்க சாங்ஸு ட்ரெய்லரு, ஸோ நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப ரெண்டு மணிக்கு சிறப்பாகவே வந்திருக்கு படம். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, தியேட்டரை பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க. பாட்டு எப்படி வந்திருக்கு, அதே மாதிரி இந்த படத்தில் ஃபைட்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு விஷயம் வந்து என்னென்னா, அதில் யோகி பாபு சாருக்கு ரெண்டு ஃபைட் இருக்குது, ரெண்டு ஃபைட்டுமே வந்து ஒரு மாஸ் ஹீரோஸுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபைட் அமைச்சிருக்கார் மாஸ்டர் பில்லா ஜெகன். இந்த நேரத்தில் அவருக்கு வந்து ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். மற்றபடி கம்பெனி சார்பாக அடுத்தடுத்த படங்கள் வெளியீடு இருக்குது. இந்த படத்துக்கு பிறகு அடுத்த மாதம் வந்து மீண்டும் வா அருகில்வான்ற படம் வந்து ரிலீஸுக்கு இருக்குது, அதை அறிமுக இயக்குனர் ஜெயராஜேந்திர சோழன் அவர் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த படம் வந்து ஹிந்திலையும் பைலிங்குவலாக பண்ணியிருக்கோம். அதற்கு அடுத்து வந்து டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதரோட டைரக்ஷனில் ஒரு படம் வந்து தயார் நிலையில் இருக்குது. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா கண்ணை நம்பாதே என்ற படம் உதயநிதி சாரை வச்சு அந்த படம் வந்து ஷூட்டிங்கில் இருக்குது. அடுத்தடுத்து வந்து வெற்றி படங்களை கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் ப்ரொடியூசர் வந்து இவங்க சப்போர்ட்டுக்கு தேவை, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்கணுன்ட்டுன்னு கேட்டுக்கிறேன்.
வந்திருக்க அனைவருக்கும் நன்றி நன்றி. ஸோ ஜான் விஜய் சார் இந்த பாட்டை பாடியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டும் பாட வச்சு ரொம்ப அழகாகவும் பாடியிருக்காரு. அண்ட் ஃபைனலி படம் இப்போ ஆடியோ ரிலீஸ்க்கு ரெண்டு நாள் முன்னாடி வந்து ப்ரோ இன்னொரு பாட்டு ஒன்று இருக்குது ஒன்று பண்ணணும் அப்படின்னாரு. ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு பாட்டா அப்படின்னு சொல்லி பூவையாக வச்சு ஒரு அழகான ஒரு பாடலை ஒன்று பாட வச்சோம். ப்ரோ ஸ்டேஜுக்கு வரணும் நீங்கள் வாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே ஓகே ஓகே. ஸோ ரொம்ப அழகாக பாடினார், ஏற்கனவே பயங்கர ஃபேமஸாக இருக்காரு. ஸோ தேங்க்ஸ் டு ஹிம் அண்ட் தேங்க்ஸ் டு த ஹோல் டீம் அண்ட் தேங்க்ஸ் டு ட்ரெண்ட் மியூசிக் ஃபார் பீங் அ சப்போர்ட். வேறு யாராவது விட்டுருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் ஆல்வேஸ் பீங் தேர். தேங்க்யூ. உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன ஒரு ஆக்ட்ரஸ் ஆக்டர் அது ஸோ ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அது ஃபர்ஸ்ட் டைம் நான் கோரியோகிராஃபர், இதுதான் என் பேஷனாக இருந்தது. இது யார் பண்ணுவா, எப்படி வரணும் அப்படி வரணும் அப்படின்னும் போது சாய் கிருஷ்ணா என்னோடய ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி நான் ஒரு படம் பண்ணுற ஒரு ரொம்ப அழகான ஒரு சாங் இருக்குது, தரந்தா மியூசிக் பண்ண போகிறார், ஸ்வேதா மோகன் பாட போகிறாங்க, நீங்கள் பண்ணணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக பண்ணுறேன், இது முடியுமா இல்லை நீங்கள் வாங்க ஆஃபீஸ்க்கு வாங்க பண்ணலாம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் ஆஃபீஸில் உட்கார வச்சு ப்ரொடியூசர் பார்த்து பேசி கிடச்ச ஒரு வாய்ப்பு தான். எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தான் நம்மளுக்கு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ இது பெரிய தேங்க்ஸ் வந்து என்னோடய டேரக்டருக்கும் என்னோடய ப்ரொடியூசருக்கும் தான் சொல்லணும். அடுத்தது வந்து என்னோடய கேமராமேன் சார், ஏன்னா நாங்கள் வந்து ரெண்டு நாளில் தான் ஷூட் பண்ணோம் அப்படின்னும் போது இது வந்து ஒரு நாலஞ்சு நாள் ஷூட் பண்ணால் எப்படி அவுட் புட் வருமோ அதே மாதிரி எனக்கு ரெண்டு நாளில் பண்ணி கொடுத்தாரு. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே பயங்கர ஹெல்ப்பாக இருந்தாங்க. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இதுதான் இது மட்டும்தான் கெரியர், இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை லேடிஸ்க்கு, அவங்க நடிச்சிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் இவங்களுக்கு ஃப்யூச்சர் இருக்காதுன்னும் போது இல்லை உங்களுக்கு ஃப்யூச்சர் இருக்குதுன்னு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு இது இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ ஆஸ் அ கோரியோகிராஃபர் இப்போவும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஒர்க் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த என்டையர் டீம், என்னோடய ஹீரோ என்னோடய ஹீரோயின் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி இந்த ரெண்டு நாளில் எவ்வளோ சீக்கிரம் நல்லா எடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி எனக்கு ஒரு இது ஒரு நெக்ஸ்ட் ஃப்யூச்சர் நெக்ஸ்ட் லைனுன்னு கூட சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்னோடய ப்ரொடக்ஷன், என்னோடய டேரக்டர், என்னோடய கேமராமேன், என்னோடய ஹீரோ ஹீரோயின் எல்லாருக்குமே, என்னோடய ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஆர்ட் டேரக்டர் எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஸோ இந்த டீம் இந்த படம் பெரிய சக்ஸஸ் அமையணும், ஏன்னா நல்ல என்டர்டெய்னிங் மூவி இது. இதில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கேன், ஒரு ஒரு பெரிய ஜேர்னியில் நானும் ஒரு லைனப்பாக இருக்கணும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கேன். வெரி ஹாப்பி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். 50-50 இதை பற்றி பேசுற மாதிரி விஜயானந்தண்ணா இன்னைக்கு ஸ்டேஜ் நினைக்கிறதுக்கு அவள் தான் காரணம். முத முத இதே பிரசாதத்தில் வந்து சான்ஸ் தெரியாமல் இருக்கப்போ ஒரு படத்தை கூட்டி விட்டார் கேரள நாட்டிலும் பெண்கள்னே, அவரால் ஸ்டேஜ் நினைக்கிறாரு, நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி மியூசிக் டைரக்டர் தரன் பேசினார். யூஸ்வலாக நான் வந்து இண்டஸ்ட்ரி வரக்கு முன்னாடி இங்கே வந்து நிறையா இந்த மாதிரி லாஸ்ட் இதில் நின்று பார்க்குறப்ப இது வரைக்குமே ரெண்டு நாளைக்கு மேலே கூட ஒரு ஆடியோ லான்ச் சொன்னாங்க. ஆடியோ லான்ச்னாலே மியூசிக் ரொம்ப பவ்யமாக உட்காந்துருப்பாங்க, எல்லோரும் அவரை பற்றி பேசுவாங்க. இங்கே முதல் எடுத்தவனே மியூசிக் டைரக்டர் கலக்கி எடுத்து பேசிட்டு போயிட்டார். என்ன பேசணும்னு தெரியல, எல்லோரும் அவரை தான் பேசணும், பட் அவர் எல்லாரையும் பற்றி பேசிட்டு போயிட்டார். அண்ட் ஆஃப்டர் தட் டைரக்டர் எனக்கு ஸ்டேஜில் பேசுகிற அளவுக்குலாம் பெரிய மேனஸ் இல்லை, பட் நான் என்ன தோணுதோ அதான் பேசிடுவேன். ஒரு 3 இயர்ஸ் பேக் வந்து நான் ஒரு மூவி கமிட்டாயிருந்தேன், என்னோடய ஹீரோயின் ஒருத்தவங்க கமிட்டாயிருந்தாங்க. அந்த ஹீரோயினோட க்ளோஸ் ரிலேட்டிவ் லைக் அங்கிள் அப்படியே தான் அவர் ஆர்கே எனக்கு இன்ட்ரோனார். ஒரு ஹீரோயினை கூட்டு வந்து ஒரு ஒர்க் ஷாப் விட்டுட்டு போகிறவர். ஸோ டீ சாப்பிட்ற பிரேக்கில் வந்து அவரை பார்த்தா ஹாய் ஹாய் அங்கிள் எப்படி இருக்கீங்க, நான் அவ்வளோதான் பேசுவேன், எப்படி இருக்கீங்க பிரதர் என்ன, அவ்வளோதான் பேசுவேன். ஸோ அந்த படமும் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சுது. அப்புறம் ஊடல் அப்பப்போ அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன். யூஸ்வலாக வந்து ஒரு ஹீரோயின் கூட ஒருத்தவங்க வந்துட்டு போனால் அவர் ரிலேட்டிவ் வந்து அவர் மேலே அவ்வளோதான் ரெஸ்பெக்ட் இருக்கும், ஹாய் ஹலோ அவர் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி இந்த படத்தை பார்த்துக்கு தான் தெரியுது சினிமாவில் யாரையுமே சாதாரணமாக இடம் போடக்கூடாதுன்றது வந்து இன்றைக்கி அந்த ஸ்க்ரீனை பார்த்து தான் தெரிஞ்சது. ஆக்சுவலாக ஆர்கே அவ்வளோ ஹாட்ஸ் ஆஃப் பிரதர், இல்லை கிரேட் ஒர்க்ஸ். அண்டு இந்த டீமில் வந்துட்டு இன்னொன்று சொல்லணும்னு நினச்சா அந்த போஸ்டர் பார்த்தோன்னே ஏன் வந்தது, யூஸ்வலாக போஸ்ட்னா வந்து கண்டிப்பாக ஹீரோயின் ஹீரோக்கு தான் பூஸ்டப் இருக்கும். ஹீரோயின் இல்லாமல் ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணியிருக்காங்க, டிசைனருக்கு வந்து கண்டிப்பாக தேங்க் பண்ணிக்கணும். அப்புறம் ஒட்டு மொத்த ஒரு படத்தில் வந்து ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் வச்சுட்டு மற்றவங்களாம் புது புது ஃபேஸாக போட்டிருப்பாங்க. இங்கே பார்த்தா வந்து யார் வந்து ஆக்சுவலாக புதுசாக யாரோ ஒரு ஆள் தான் போட்டிருக்காங்க. ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய காமெடி ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து தூக்கி உள்ள போட்டு வேலை பார்த்துருக்காங்கன்னா அந்த டைரக்டர் அண்ட் அந்த கேமராமேன் அந்த ஹோல் டீம் எவ்வளோ ஜாலியாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஆஃப் ஸ்க்ரீனில் நிறைய என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ஜான்வி ஜென் இருந்திருக்காங்க, மொட்ராஜேந்திரன், நண்பன் பாலாபி எல்லாருமே இருந்திருக்காங்க.
ஸோ இது ஒரு உண்மையிலே வந்து நம்ம தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுறதை விட அவங்க அங்கே லொக்கேஷனில் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்றது நல்லாவே தெரியுது. அண்ட் ஸ்ரீதர் மாஸ்டர் பற்றி சொல்லணும், உண்மையிலே எனக்கு மாஸ்டர் நிறைய தடவை பார்த்துருக்கேன் பேசிக்கேன், பட் நேற்று ஒரு ஆடியோ லான்ச் போயிருந்தோம், ஒரு ஒரு மாஸ்டர் கூப்பிட்டு ஹானர் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சது அவரோட அந்த ரெஸ்பெக்ட், அடுத்தவங்களை வந்து எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்கிற விஷயம். தயவு செய்து எல்லா ஆடியோ லான்ச்லேயும் ஆடியோ லான்ச் எல்லாருக்குமே ஒன்று தான், அந்த படத்தில் அந்த சாங்காக ஒர்க் பண்ண அந்த டீமையும் ஏற்றி ஸ்டேஜ் ஏற்றி ரெஸ்பெக்ட் பண்ணால் உண்மையிலே அவங்க மனசு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படும். அது வந்து இன்றைக்கி உங்கள் மேடமே உள்ள ஏற்றிருக்காங்க. ஸோ இனி வரக்கூடிய எல்லா ஆடியோ லான்ச்லையும் இதனோட ஹம்பிள் ரெக்வஸ்ட்டாக அந்த டீம் வந்து அந்த சாங்கில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அவங்கள வந்து ஏற்றி ஹானர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குன்றதை ஒரு சின்ன வேண்டுகோளை வச்சுட்டு என்னை கூப்பிட்டதுக்காக நன்றி சொல்லி, மேடலுக்கு எல்லா விருந்தினர்களுக்கும் நன்றி சொல்லி, அண்ட் காஸ்ட்லி டாக்டர்கிட்ட எனக்கும் ஏதாவது டிப்ஸ் கேட்டுட்டு அப்படி நன்றி வணக்கம். ஆளுக்கு பாதி. இந்த படத்துக்கு முன்னாடியே இந்த டைரக்டர் சாய் இஸ் லைக் மை சன், என்னோடய சன் மாதிரி, என்னோடய சன்னு என் டாட்டர் இவங்க எல்லாருமே தரன் சார் எல்லாருமே ஒன்றா பேட்மிண்டன் கோர்ட்டில் தான் மீட் பண்ணோம். லைக் வி ஆர் லைக் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, என்னோடய பசங்க மாதிரி. வென் இஸ் அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி டைரக்ஷன் வரும்போது எனக்கு அபிக்கு வந்து கொரியோகிராஃபராக மாறதுக்கு ஃபஸ்ட் சான்ஸ் கொடுத்தாங்க. தட் இஸ் வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம். அண்ட் ரஞ்சித் சாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அந்த சேத்து சொன்னார் கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போனாங்க, பட் அவர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டாலும் ஈ வாஸ் லைக் நான் பண்ணுற மாஸ்டர்ன்னு சொல்லி கூடவே இருந்து லைக் ஈ வாஸ் லேர்ன் பண்ணிகிட்டே இருந்தார். சாங் முடிகிற வரைக்கும் கற்றுக்கிட்டே இருந்தார், எப்படி வரணும், எப்படி வாக் பண்ணணும், எப்படி சிரிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் வந்துட்டு கோஆப்ரேட் பண்ணால் எந்த மாஸ்டருக்கும் நல்ல பேர் வரும். அண்ட் தரன் இந்த சாங் பண்ணும்போது நாங்கள் போயிருந்தோம் ஸ்டுடியோவுக்கு, இ மேட் அஸ் லைக் பாடும்போது கூட இருந்து அபிகேஸ் என்ன மாதிரி வேணும்னு கேட்டு டைரக்டரையும் கேட்டு இ ஹெல்ப் அஸ். இந்த படம் நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், நல்ல காமெடி மூவி, நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர். நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். தேங்க்யூ வெரி மச். பொதுவாக இப்புள்ள சூழ்நிலையில் ஒரு படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த சூழ்நிலையில் 4 படங்கள் லைனை எடுத்துகிட்டு இருக்கிற இந்த தயாரிப்பாளர் விஎன்ஆர் சார் தான் முதல்ல வாழ்த்தணும் எல்லாருமே. 4 படங்களும் 4 விதமான ஜேனரில் இருக்குது. ஸோ அவ பெரிய ரசனைக்காரர் இந்த ப்ரொடியூசர். ஸோ தத்தாத்தி ஸ்டுடியோ சார்பாக இந்த 50-50 படத்தை தமிழ்நாடு பிஸ்னஸ் பேசுகிறோம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ரெண்டு விஷயம் சொல்லலாம். படத்தோட தலைப்பு 50-50. அந்த மாதிரி இந்த படத்துக்கு ஃபேமிலியாக உள்ள தேட்டருக்கு வர்றவங்க 100% சிரிக்கலான்ற கேரண்டி இந்த படத்தில் உத்தரவாதமாக இருக்குது. இன்னொன்று, இந்த படத்தை ஏரியாவாக வாங்குகிற விநியோகஸ்தர்களுக்கு 100% லாபம் உறுதின்றதும் இந்த படத்தை, அதை தான் 50-50 சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.